பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு அனைவருக்கும் அருணோட வணக்கம். இது பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸின் நம்ம ஊர் கிரிக்கெட் 2022 டிஎன்பிஎல் 2021 ரிவ்யூ ஷோ இது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வர்சஸ் சேலம் ஸ்பார்டன்ஸ் கிடையே மேட்ச் நடந்துச்சு. ரெண்டு டீமுமே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க, பிகாஸ் டேபிள் பாட்டமில் இருக்காங்க ரெண்டு டீமும். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வின் பண்ணாங்கன்னா, அதாவது ஒரு விதமான இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு வாழ்வா சாமான போட்டி, பிகாஸ் அந்த டாப் ஃபோருக்குள்ளே போகலனாலும் அந்த 5-6 அப்படின்ற ஒரு பொசிஷனில் முடிக்கலாம் அப்படின்னு நிறைய சான்சஸ் உண்டு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நிறைய திருப்பம் வந்துச்சு, முதல்ல மலையால ஒரு திருப்பம் வந்துச்சு, கடைசியில் ஸ்பின்னை வச்சு எக்கச்சக்கமான ஒரு திருப்பம் வந்துச்சு. இப்படிலாம் எந்தெந்த திருப்பங்களை யார் வின் பண்ணா எப்படி மேட்ச் நடந்துச்சு அப்படின்ற இந்த ரிவ்யூல பார்ப்போம். வித் மீ அருண் அண்ட் உங்கள் நிதீஷ். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச், ஒரு டூ ஆர் டே மேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். திருப்பூர் ஒரே ஒரு வின்னோடையும், சேலம் வந்து பார்த்தீங்கன்னா வின்னே இல்லாமலையும் இருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்கிற நாலு மேட்சும் வின் பண்ணால் தான் அவங்களால உள்ளே போக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான். ஸோ இப்போதைக்கு சேலம் வந்து இந்த ஃபோர்த் மேட்சும் கன்சிக்யூட்டிவாக தோற்றுருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட அந்த டாப் ஃபோர் சான்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆன பிச்சுக்கு பக்கத்து பிச்சில் நீங்கள் ஆடிடுறாங்க. ஸோ அந்த பிச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பேட்டிங்க்கு, பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிராக்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரையாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஸோ ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ பிச்சுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, மழையுமே நீ கொஞ்சம் வந்ததுனால ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு பிச்சு. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதே தெரிஞ்சது இது ஒரு லோ ஸ்கோரிங் பிச் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் மேட்சுமே முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ் போட்டாங்க. ஸோ டாஸை வின் பண்ண சேலமோட கேப்டன் முருகன் அஸ்வின், நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணிக்கிறோம் சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணாரு. என்ன கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணி ஒரு 150 அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணிட்டு டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல பிச்சாகவே இருந்துச்சு. சேசிங்கில் கொஞ்சம் பேட்டிங் கஷ்டமாக இருந்திருக்கும், இன்னும் ரெயின் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு, பட் இருந்தாலும் சாய்ஸ் அவங்க கேப்டன் அங்கே இருக்காங்க, அவங்களோட முடிவு. ஸோ பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் சேலம் ஸ்பார்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்டு சேஞ்சு தான். அந்த டீமில் உருப்படியாக ஒழுங்காடிட்டு இருந்த ஒரே ஆல்ரவுண்டரான பிரணவ் குமார் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணமாக வெளியே எடுத்துட்டாங்க. அவருக்கு பதிலாக கார்த்திகேயன் அப்படிங்கிறத உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. இந்த பக்கம் திருப்பூர் தமிழ்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு சேஞ்ச் இருந்துச்சு. ஒன்று கேப்டன் அனிருதா ஸ்ரீகாந்த் உள்ளே வந்திருந்தாரு சித்தார்த்துக்கு பதிலாக, இன்னொன்று ராஜ்குமார் அப்படிங்கிற பிளேயர் உள்ளே வந்திருந்தாரு கருப்புசாமி அவருக்கு வந்து பதிலாக, தாமரைக்கண்ணன் அப்படிங்கிற ஸ்பின்னருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு லெக் ஸ்பின்னர் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் டிஎன்பிஎல்ல பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டீமுக்கும் நாலு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க தவிர லெக் ஸ்பின்னர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இன்னைக்கு அவங்கள பார்த்தோம். ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தமிழன்ஸ் அவங்க வந்து பேட்டிங் வந்தாங்க, அனிதா ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அரவிந்த், ரெண்டு பேருமே பேட்டிங் வந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சித்தார்த் தான் இறங்கியிருக்கணும், பட் ஆனால் அவர் ஆல்ரெடி வந்து டீமில் இல்லை. ஸோ அதனால் வந்து ஸோ அனிதா ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த், ரெண்டு பேருமே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. பார்ட்னர்ஷிப் சூப்பராக போயிட்டு இருந்துச்சா சொல்லணும், கிட்டத்தட்ட பவர் பிளேக்குள்ளே வந்து ஒரு 46 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க. எப்படி சொல்கிறதுங்க, அதாவது இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு, அதான் மலை. மலை வந்து ஒரு அரை மணி நேரம் ஆட்டத்தை நிப்பாட்டிடுச்சு, அதுக்கப்புறம் தான் பால் பயங்கரமாக திரும்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். நிதீஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, மழை பெஞ்சு இன்னும் நல்லா அந்த கிராக்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சேலம் ஸ்பார்டன்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபாலோ அப் விக்கெட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு விக்கெட்டை வந்து அனிருதா ஸ்ரீகாந்த் அவர் வந்து 32 ரன் அடிச்சு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் அரவிந்த் நின்று ஓரளவுக்கு கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தார், பட் கூட சப்போர்ட்டுக்கு நின்றுருக்கணும். பட் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரனில் அவுட் ஆகிட்டார். லாஸ்ட் மேட்ச் 5 ரன் அடிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த தடவை 3 ரன் தான். ஸோ இப்படி கண்டினியூ அவருக்கும் கொஞ்சம் வந்து டவுன்ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்தாருங்க நாங்கள் மான் கராத்தே அப்படின்னு நான் செல்லமாக கூப்பிடுறது பார்த்தீங்கன்னா, மான் கே பாஃப்னா அவர் வந்து 29 ரன் அடிச்சு அப்படியே ஸ்டேபிளாக கடைசியில் நாட்டோட இருந்தார். கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி அக்ரெசிவாக இல்லைனாலும் ரொட்டேஷன் போய்கிட்டே இருந்துச்சு, பட் இருந்தாலும் இங்கிட்ட அரவிந்த் அவுட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் போயிட்டாங்க. இப்போ பவர் பிளேயில் முடிக்கும்போது இந்த ஓப்பனிங் காம்போ வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்க, அனிருதா ஸ்ரீகாந்தும் சரி அரவிந்தும் சரி. பட் அந்த ரெயின் அப்படிங்கிறது விளையாடிட்டு இருந்துச்சு. ஸோ வந்துச்சு, ஸோ பிளேயர்ஸ் வெளியே அனுப்புனாங்க, திரும்ப உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அம்பையர்ஸ். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7th ஓவர் கிட்ட ஸோ உள்ளே வந்து கண்டிப்பாக கவர்ஸ் தான் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மழை ஹெவி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெயின் பால் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரெயின் நின்னதுக்கப்புறமா ஸோ திரும்ப பிளே பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறமா விக்கெட் பால் அப்படிங்கிறது திருப்பூர் தமிழ்ஸ் கிட்ட ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து அனிருதா ஸ்ரீகாந்த் விக்கெட் கொடுத்துருப்பவர், அதுக்கப்புறமா கண்டினியூஸாக அரவிந்த் ஆனந்த் விக்கெட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா மான்கே பாஃப்னா பிரான்சிஸோட ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் இருக்கும், அப்புறமா பிரான்சிஸுமே அவுட் ஆகிடுவார். ராஜ்குமாரும் 11 ரன்ல போயிடுவார். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எம் முகமது அண்ட் கூடவே மான்கே பாஃப்னா ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் முடிப்பாங்க நாட் அவுட்ல. மான்கே பாஃப்னா பொறுத்த வரைக்கும் 29 நாட் அவுட் அப்படின்னு முடிச்சுட்டு போவார். ஒரு அதிரடி பேட்டர் ஆனால் முகமது ஆக கூட ஸோ இந்த இன்னிங்ஸில் ஒரு பெருசாக ஆட முடியல அப்படிங்கிறது தான் உண்மை, பிகாஸ் அந்த பிச் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கு. முக்கியமாக ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது சூப்பராகவே சேலம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. முருகன் அஸ்வின் 2 ஓவர் தான் போட்டிருந்தார், அவர் ஒன்று எக்ஸ்ட்ரா ஓவர் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு.
கூடவே கிஷோருக்கு வந்து 4 ஓவர் கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் அடி வாங்கினார் கிஷோர். கிஷோருக்கு கம்மி பண்ணிட்டு ஸ்பின்னராக ஒரு முருகன் அஸ்வின் வந்து முன்னாடி வந்து போட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவி கார்த்திகேயன் இன்னைக்கு என்ட்ரி கொடுத்தவரும் சரி, ஸோ டேரல் ஃபெராரியை முன்னாள் கேப்டன், ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு ஸ்பின் அட்டாக் வச்சிருந்தாங்க, சூப்பராக போட்டிருந்தாங்க, கண்ட்ரோலுமே பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால முருகன் அஸ்வின் இன்னும் கொஞ்சம் ஓவர் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குமே தோணுச்சு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, சேலம் ஸ்பார்டன்ஸோட பவுலிங் யூனிட் ஆல்ரெடி நிதிஷ் பிரஸ் சொன்னார். ஸோ ஸ்பின் அட்டாக் வச்சு அவங்க மொத்தம் வந்து ரன்னை கண்டெயின் பண்ணிட்டாங்க. முக்கியமான நேரத்தில் அந்த 7 to 15 ஓவர், ஸோ அந்த கிட்டத்தட்ட ஒரு 8 ஓவருக்குள்ளே வந்து செம்மையான ரன் கண்டெயின் ஆயிடுச்சு. முக்கியமாக அது காரணம் வந்து மழை தான் அப்படின்னு சொல்லணும். முக்கிய அதுக்கு இன்னும் நம்ம வந்து நம்ம சேலம் ஸ்பார்டன்ஸோட பவுலிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேரல் ஃபெராரியோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 21 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி பெரியசாமி அவர் வந்து வழக்கம் போல இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு விக்கெட் இருந்தார். பிகாஸ் அடிச்சு ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயர் அந்த இடத்துல வந்து குரூஷியலாக விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 28 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முருகன் அஸ்வின் 2 ஓவர் மட்டுமே போட்டு 12 ரன் மட்டுமே கொடுத்துருந்தாரு. ஒரு எக்கனாமியாக இருந்தாலும் மேபி இன்னும் ஒரு ஓவருக்கு ட்ரை பண்ணியிருந்தா ஒரு விக்கெட் கூட கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நல்ல ஸ்பின் ஆச்சு ட்ராக்ல. ஸோ இன்றைக்கி அறிமுகமான ரவி கார்த்திகே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பவுலிங்கை வந்து முடிச்சிருக்காரு. 4 ஓவர் போட்டு 28 ரன் கொடுத்து 1 விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காரு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கணேஷ் மூர்த்தி அதுக்கப்புறம் முருகன் அஸ்வினை தவிர மற்ற எல்லாருமே வந்து சூப்பராக பவுலிங் போட்டு விக்கெட்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்துக்கு 135 for 5 அப்படின்ற ஒரு முழு டோட்டலோட வந்து 20 ஓவருக்கு முடிச்சிருந்தாங்க நம்ம ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். எஸ், இவர் சொல்லியிருந்தாரு கணேஷ் மூர்த்தி அண்ட் முருகன் அஸ்வின் வந்து அவங்கள தவிர மற்றவங்களால விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டு பேருமே 2 ஓவர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஓவர் அவங்களுக்கு போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுற பிச்சில் இந்த ரெண்டு ஸ்பின்னரும் பெருசாக இம்பாக்ட் கொடுக்கல, ஏன்னா அவங்க அந்த முழு ஓவர் கோட்டாவே வந்து முடிக்கல. அண்ட் கணேஷ் மூர்த்தி லாஸ்ட் 2 மேட்சாக விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அவங்க டீமுக்கு. பட் அவருக்கே நீங்கள் 2 ஓவர் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துருச்சு பவுலிங் ரொட்டேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சேலம் வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ 135 அப்படிங்கிற மாதிரி முடித்தாங்க. 135 ஈஸியாக சேலம் ஸ்பார்டன்ஸ் வந்து சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம நம்பணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 135 அப்படிங்கிறதுலாம் சேஸபிள் ஸ்கோர் தான், லோ ஸ்கோராக இருந்தாலும். பட் என்னன்னா இந்த பிச்சில் கொஞ்சம் கஷ்டமானது தான். ஸோ முன்னாடியே சொல்லி 150 கிட்ட அடிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு 135 டிஃபெண்ட் பண்ணாங்க திருப்பூர். ஸோ அந்தளவுக்கு அவங்களோட பவுலிங் எஃபெக்டிவாக இருந்துச்சு. பட் சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் TNPL 2022 வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரிங் கேம்லாம் நிறைய இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஏன்னா அவங்களோட பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயுமே நடந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணது வழக்கம் போல தான். ஸோ கோபிநாத் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு, அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கவின் இன்னைக்கு புதுசாக ஓப்பனராக உள்ளே வந்திருந்தாரு. ஸோ இந்த ரெண்டு பேரும் தான் வந்து இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கோபிநாத் வழக்கமாக எக்ஸ்ப்ளோசிவாக ஆடுறவர் தான், ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி மேனேஜ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் தமிழன்ஸ் வந்து ஸ்பின்னை வச்சு தான் அட்டாக் பண்ணாங்க. மோகன் பிரசாத் அப்படிங்கிற ஸ்பின்னரை வச்சு அவர் எஃபெக்டிவாக முடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஓவரும் அவர் தான் போட்டார், 19th ஓவரும் அவர் தான் போட்டார். அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் லாஸ்ட் வரைக்கும் அவரோட அந்த பவுலிங் அப்படிங்கிறது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோபிநாத் அவரை வந்து செட் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. முக்கியமாக முகமது அவரோட பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஓவரோட ஃபஸ்ட் பாலே கோபிநாத் வந்து விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா கவினும் 14 ரன்ல அவுட் ஆகிடுவார். அவனோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் திரும்பவும் அகைன் சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மிடில் ஆர்டரில் வேறு யாருப்பா விளையாண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் அவர் மட்டுமே வந்து 19 ரன் அடிச்சிருந்தார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. எக்ஸ் கேப்டன் வந்து ஃபெராரி அவர் கூட வந்து இந்த இடத்துல சொதப்பிட்டார். லாஸ்ட் மேட்சும் கொஞ்சம் சொதப்பிருப்பார். ஐ திங்க் அந்த 60 ரன்னுக்கு அப்புறம் வந்து பெரிய லெவலில் அவர் வந்து ரன் அடிக்கல அப்படின்றது கொஞ்சம் சோகமான விஷயம் அப்படின்னு அந்த இடத்த சொல்லணும். TNPL 2022 வந்து இன்னைக்கு மொதல் மேட்ச் விளையாடுற நம்ம ரவி கார்த்திகே ஆல்ரெடி பவுலிங்கில் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. நான் பவுலிங் மட்டும் இல்லை பேட்டிங்கும் சூப்பராக பண்ணுவேன்பா அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சாரு. ஸோ அவர் மட்டுமே நின்று லோன்லியாக நின்று 36 ரன்கள் அடிச்சிருந்தார் 25 பந்துகளுக்கு. கடைசி ஒரு 6 ஓவர் 7 ஓவர் கிட்ட வெறும் கவுண்டர் அட்டாக் மட்டுமே இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து மேபி அவருக்கு யாராவது ஒருத்தர் கம்பெனி கொடுத்திருந்தா கடைசியில் வந்து வழக்கம் போல இந்த இடத்துல சேலம் ஸ்பார்டன்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் தமிழ்நாடோட வந்து அந்த ஸ்பின் அட்டாக் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அனிருத ஸ்ரீகாந்த் பொறுத்த வரைக்கும் வெறும் 5 பவுலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தார். அதில் சர்ப்ரைஸ் பவுலராக நான் பார்க்குறது எஸ் அரவிந்த் அப்படிங்கிற பேட்ஸ்மேன். ஸோ அந்த அரவிந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ஸ்மனாக இருந்து அதாவது ஓப்பனருங்க அவர். ஸோ அவரை வந்து பவுல் பண்ண வச்சிருந்தாரு, அது எஃபெக்டிவாகவும் இருந்துச்சு. அரவிந்த் தான் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் த்ரூ கொடுத்தது எல்லாமே முகமதுக்கு அப்புறமா. ஸோ அந்த ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்க சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அண்டு அஸ்வின் கிருஷ்ணன் முகமது போட்டால் அடிக்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே ஸ்பின்னர்ஸை வச்சு மட்டுமே ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில் முகமதையும் சரி அஸ்வின் கிருஷ்ணன் கொண்டு வந்தார். பட் அவங்களையுமே ஸ்பின் அட்டாக் அதை வச்சு தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதை பார்க்க நல்லா இருந்துச்சு. அனிருதாவோட கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் பிளேயராக ஒரு சீனியர் கேப்டனாக சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் மோகன் பிரசாத் 4 ஓவர் போட்டு வெறும் 11 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அது மட்டும் இல்லாமல் முகமது அப்படிங்கிற சீனியர் பவுலர் 4 ஓவருக்கு 31 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அஸ்வின் கிஸ்ட் 3.2 ஓவரில் 28 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட மணிகண்டன் அப்படிங்கிற லெக் ஸ்பின்னருமே இன்றைக்கி செம்ம இம்பாக்டை கொடுத்துருந்தாரு. 4 ஓவரில் 20 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அண்ட் அந்த அரவிந்த் அப்படிங்கிறவர் 4 ஓவரில் 12 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ பவுலிங் பண்ண 5 பேருமே விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த டீம் கண்டிப்பாக வின் பண்ணக்கூடிய டீம் தான். அண்ட் 135 அப்படிங்கிறத வந்து ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ணாங்க. 103க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க 19.2 ஓவரில் நம்மளோட சேலம் ஸ்பார்டன்ஸ். ஒரு லோ ஸ்கோரிங் கேமே டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்ககிட்ட நல்ல பவுலிங் யூனிட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ திருப்பூர்
திருப்பூர் இந்த ரெண்டு மேட்சா வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு இன்னொன்று தோணுது என்னன்னா அனிதாவோட கேப்டன்சி அவங்க மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க தோத்த ரெண்டு மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் அப்போ அந்த அவர் வந்து வெளியே போகிறப்போ அந்த பவுலிங் அப்போ முகமது வந்து கேப்டன்சி பண்ணியிருப்பார். ப்ரீவியஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஃபுல் மேட்சுமே கேப்டன்சி பண்ணியிருப்பார். ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அனிருதா இருந்த ரெண்டு மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க திருப்பூர். ஸோ இதுக்கப்புறமா அவங்க வின் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஆல்சோ அனிருதா ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎல்ல 1000 ரன் அப்படிங்கிறத எட்டியிருக்காரு. ஸோ அவர் 24 ரன் அடிச்சிருக்கும் போது ஸோ இந்த இன்னிங்ஸ்ல நடந்திருக்கு 31 மேட்ச்ல 1000 ரன் அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேலம் ஸ்பார்டன்ஸ் வந்து ஓகே பவுலிங்காக வந்து ஒரு லெவலில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல அப்படியே மிடில் ஆர்டர் ஒட்டு மொத்தமாக சரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க எதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட சொல்ல முடியாத லெவலில் இருக்காங்க. பிகாஸ் பேட்டிங்கில் நல்லா பண்ணால் பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பிடுறாங்க, பவுலிங்கில் நல்லா பண்ணால் பேட்டிங்கை கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. ஸோ இப்படி மாறி மாறி இருக்குது. ஸோ அந்த கப்பல்களை நிறைய ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டைகள்லாம் கூடிய சீக்கிரம் அடைச்சிட்டாங்கன்னா அவங்க டீமுக்கு இன்னும் சூப்பராக வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்த இடத்துல வந்து திருப்பூருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் வந்திருக்கு ஸ்பின் ட்ராக் மூலமாகவும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் தோல்வியில் இருந்தாங்க. ஸோ அந்த தோல்விக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுப்போம். அண்ட் இதோட இந்த மேட்சோட ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த மேட்சோட ரிவ்யூவை நம்ம பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸில் மறக்காமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.